ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கமோடிட்டி மார்க்கெட் இன்றைக்கி இன்ட்ராடேயில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமோடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்கை செலக்ட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், லொக்கேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஆன்லைனில் நீங்கள் இகேஒய்சி மூலயமா வித்தின் 3 to 4 hours அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னையோட இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 30 January 2019 இன்றைக்கி காலையில் ஆஸ்திரேலியாவோட சிபிஐ டேட்டாவும் ட்ரிம்டு மீன் சிபிஐ டேட்டாவும் இருந்தது. ஸோ இது வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டோ சேஞ்சஸோ எதுவும் வரல. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய டேட்டா அப்படின்னு பார்க்குறது ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் யூஎஸில். ஸோ அது ஈவினிங் 6:45 இருக்குது. இது கமாடி மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் நைட்டு 8:30 பெண்டிங் ஹோம் சேல்ஸு, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி. ஸோ 9 மணிக்கு இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்படுறது ஓவரால் குளோபல் ஃபுல்லாகவே ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி அவுட்கம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நேத்தியோட 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன மீட்டிங்கு இன்றைக்கி நைட்டு முடியுது. முடிஞ்சு 12:30 இதோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்க்கு டெசிஷன் என்ன எடுத்துருக்குறாங்க, அகைன் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வால்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக வரும். எஃப்எம்சி ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக கொடுக்கும்போது அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஹெல்த்தி பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நெகட்டிவாகவும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாலும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னையோட மார்க்கெட்டில் கேரி ஃபார்வர்ட் வந்து சேஃப் ட்ரேடர்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பொசிஷன் வந்து ஹெட்ஜிங்லேயோ இல்லை பொசிஷனல் வந்து ஒரு ரிஸ்க் குறைந்த ரிஸ்க்லேயோ நீங்கள் கேரி பண்ணலாம். நேத்தியோட யூஎஸ் மார்க்கெட் 0.2% டவு ஜோன்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் நாஸ்டாக், அதாவது டெக்னாலஜி ஸ்டாக்ஸையோட இண்டெக்ஸ் நாஸ்டாக்கு 0.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 1.15% யூஎஸ் கமோடிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். கோல்டு சில்வர் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இன்னையோட மார்க்கெட்டில் லைவாக யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. சில்வர் 0.8% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் கோல்டு 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூஎஸோட காப்பர் 0.3% பாசிட்டிவ். க்ரூட் ஆயில் 0.45% பாசிட்டிவு, $53.55 இருக்குது. யூகேவோட பிரெண்ட் க்ரூடு 0.57% பாசிட்டிவ். ஸோ ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு க்ரூட் ஆயிலையும் சரி கோல்டன் சில்வர்லேயும் காப்பர்லேயும் பார்க்க முடியுது. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல்ஸில் வந்து அலுமினியம் வந்து 0.2% நெகட்டிவாக இருக்குது. ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்து இன்னோட மார்க்கெட்டில் கமாடிட்டியில் பார்க்க முடியுது. ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா எஃப்எம்சியோட மீட்டிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி வால்டிலிட்டி ரெகுலராக நமக்கு வரும். பட் ஆனால் மார்க்கெட் ஒன் சைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. வால்டிலிட்டி, அதாவது அகெயின் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பையிங் வரும் அப்படின்ட்டு பை பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே போல் எந்த இடத்துல ரைஸ் ஆனாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணலாம். அகைன் அந்த டேவோட இன்னையோட ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஹை கிட்ட வரும்பொழுது, ஒரு ரேலி வரும்பொழுது நீங்கள் ஷார்ட் போங்க. டே ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கங்க. அகைன் டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரோ இல்லை ஃபாலோ வரும்பொழுது அந்த இடத்துல டே லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் பை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இன்றைக்கி பண்ணுறது நல்லது. கமோடிட்டியில் அலுமினியம் தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கிரிப்டும் பாசிட்டிவாகவே ட்ரேட் நடந்துட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ், ஜிங்க், க்ரூட் ஆயில், அலுமினியம், லெட்டு, நிக்கல், காப்பர், கோல்டு, சில்வர், இதில் அலுமினியம் மட்டும் 0.3% நெகட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே ஒரு 0.8% ஒரு கேப் அப் ஓப்பனிங் பார்க்க முடிஞ்சுது. நேத்தியோட க்ளோசிங் வந்து 207, ₹1.70 வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு பார்க்க முடியுது. ஹை வந்து 209.30, 207.90 லோ.
ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு. நேற்று மார்க்கெட் க்ளோசிங்லேயே வந்து சூப்பர் ட்ரெண்டில் இண்டிகேட் ஆயிருக்கு, 250 அப்படின்ற ரேஞ்சில். ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட சூப்பர் ட்ரெண்டோட பை லெவல் இண்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் 3 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏடிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு. ஏடிஎக்ஸ் லைன் வந்து 24.23 இருக்குது. புல்லிஷ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. எம்ஏசிடியும் பாசிட்டிவ் புல்லிஷ் ட்ரெண்டில் நமக்கு ஷோ ஆகுது. 206 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறவங்க 206 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் பை பண்ணலாம். இன்னோட குரூஷியல் சப்போர்ட் 201 ரூபா நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஷார்ட்டு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா 210 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கு மேலே இன்னையோட மார்க்கெட் கிராஷ் ஆகி ஹோல்ட் ஆகும்போது இன்னும் ஃபர்தராக ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 210 போகலை, போய் ஹோல்ட் ஆகலை அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பும் நேச்சுரல் கேஸில் பார்க்க முடியுது. ஜிங்கு 1.9070 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பெரிய சேஞ்சஸ் இல்லை நேற்று க்ளோசிங்லேருந்து. 0.1% வந்து பாசிட்டிவாக இருக்குது. 190-190 நேற்று க்ளோஸ் ஆன ஜிங்க் 190-170 20 பைசா இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் நடந்துட்டுருக்கு. 190-175 கிட்டத்தட்ட டே ஹை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலையிலேருந்து லோக்கும் ஹைக்கும் 50 பைசா வித்தியாசத்தில் தான் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஒன் ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல். ஸோ அது பிரேக் ஆகும்போது ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ட்ரெண்டில் பேரிஷ் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணியிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 192 மேலே போகும்போது ஒரு புலிஷ் ட்ரெண்ட் வரும். ஸோ அது போகலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎக்ஸ்லேயும் செல்லிங் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணியது. ஸோ பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஏடிஎக்ஸில். எம்ஏசிடியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், எந்த ஒரு சேஞ்சஸும் இங்கே இண்டிகேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து ஏடிஎக்ஸில் இது எம்ஏசிடியில் கிளியராக இல்லை. ஸோ ரேஞ்ச் பவுண்டாகவே நமக்கு இண்டிகேட் பண்ணுது. பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 192 மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 190 பிலோவுக்கு பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 190 பிலோ ஷார்ட் போகிறீங்கன்னா 192 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 192 மேலே பை பண்ணிங்கன்னா 190 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலோட வால்டிலிட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். 3820 நேற்று க்ளோஸ் ஆன க்ரூட் ஆயில் 8 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி 3829 ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஹை வந்து 3831. ஒரு ஸ்லைட் புல்லிஷ் வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. பட் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு க்ரூட் ஆயிலில் இல்லை. ஸோ 3846 மேலே போகும்போது இன்னும் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3820 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் 0.3%. இன்றைக்கோட ட்ரேடிங் என்டையராகவே வந்து அலுமினியம் வந்து செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அலுமினியம் வந்து இன்றைக்கி பையிங் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. பை பண்ணணும் அப்படின்னா 135 மேலே போச்சுன்னா மட்டுமே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 134 நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா 135 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட் போகலாம். லெட் 0.17%. எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 149 வந்து ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலில். அந்த லெவல் தாண்டும் போது ஒரு ஸ்ட்ராங் பையிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 147.50 பிலோ வந்து பிரேக் ஆகும்போது அகைன் ஒரு ஸ்மால் பேரிஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 147 பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிக்கல் 0.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மெட்டல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து நிக்கலில் பார்க்க முடியுது. 862 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம பை பண்ணலாம். ஒவ்வொரு ஃபால் வரும்பொழுதும் நீங்கள் பை பண்ணுங்கள். 862 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 862 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக பேரிஷ் ட்ரெண்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 863.20 வந்து நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது. 870 இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. 873 என்பது இன்றைக்கி ஹை போயிருக்கு. ஸோ கரண்ட் லெவலில் ஒரு ஃபால் வரும்பொழுது நீங்கள் பை பண்ணுங்கள்.
64 62 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. பட் 62 வெரி குட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் அது நிக்கலை பொறுத்த வரைக்கும். காப்பரும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை நேற்று க்ளோசிங்கில் இருந்து. 430.75 நேற்று க்ளோஸ் ஆச்சு. 431.25 இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. 0.12% பாசிட்டிவாக இருக்குது. ஹை 431.70, 430.80 லோ. 90 பைசா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இனியோட டே ஹையை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட் போகலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். இப்போ நியூட்ரல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு பையிங்கோ இல்லை பேரிஷோ இல்லை புல்லிஷோ கிளியராக இல்லை. பட் ஆனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல டே ஹை 432 மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகலாம். கோல்டு கோல்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கிட்டத்தட்ட 0.3% பாசிட்டிவாக இருக்குது. அதனால் அகைன் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சில்வரும் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 40,000 கிராஸ் பண்ணி ட்ரேட் நடந்துகிட்ருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ சில்வரில் பேரிஷ் ட்ரெண்டு நியர் டேர்மில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கோல்டு அண்ட் சில்வர் நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஃபால் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். பை பண்ணிட்டு அதாவது உங்களோட ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கு வந்து 32,750. ஸோ இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணலாம். அதே போல் சில்வர் பொறுத்த வரைக்கும் 40,200 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அந்த லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். ஒரு கோல்டை விட சில்வர் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்குது. இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இன்ட்ராடேயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.